ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஐஃபோன் 15ல் பிஜிஎம்ஐ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ A16 பயானிக் சிப்செட் இருக்குது, அது வந்து இந்த ஐஃபோன் 15ல் பிஜிஎம்ஐ விளையாடும்போது எப்படி பர்ஃபார்ம் வந்து அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:34 அண்ட் சார்ஜ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 38% இருக்குது. ஸோ இந்த கேம் முடியறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அந்த 10 மினிட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கும் அப்படின்றத நோட் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஜிஎம்ஐ உள்ள போயிடலாம். ஸோ கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், நான் வந்து கம்ப்ளீட்லி பிகினர் பிளேயர் தான். ஸோ வந்து கேம் வந்து ரொம்பலாம் விளாட மாட்டேன். அந்த ஐபேட் பிளேயர் எனக்கு ஃபோனை பிடிச்சி விளாட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னோடய கேம் பிளேயை பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரேனா ட்ரைனிங் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அரேனா ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஒரு கிளாசிக், இது ரெண்டுத்தையும் ஆடி இந்த கேம் பிளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐஃபோன் 15 எவ்வளோ கிராஃபிக்ஸ் லெவல் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் போய்க்கிறேன், கிராஃபிக்ஸ் போய்க்கிறேன். கிராஃபிக்ஸில் வந்து ஸோ நான் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் தான் எப்போவுமே வச்சு விளாடுவேன். ஸோ எக்ஸ்ட்ரீம்லாம் இருக்குது அண்ட் கலர்ஃபுல் வச்சுக்கலாம். நல்லா விளாடுவாங்களான்னு தெரியல. ரெண்டு கில்ல. ஃபோன் வந்து வார்ம் ஆகுதா அப்படின்றத பற்றி நம்ம பேசிடலாம். ஃபோன் இப்போதைக்கு எனக்கு வார்மே ஆகல. எனக்கு இல்லை. ஓகே, நான் வந்து மற்ற ஃபோன்ஸில் இந்த மாதிரி டைரெக்டாக ஷூட் பண்ணனா கொஞ்சம் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு சுடாது. பட் தெரில, பிளேயர் ஆடுறதுலேயே இருக்குது. ஃப்ரேம் ட்ராப் எங்கேயாவது ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். எனக்கு இப்போ வரைக்கும் எந்த லாகும் இல்லைன்னு. ஃபோன் வந்து ஈட்டே ஆகல. ஒரு 5 மினிட்ஸாக விளாட்னு இருக்கான்னு நினைக்கிறேன். கேம் உள்ள 5 மினிட்ஸாக இருக்கான். ஃபோன் வந்து எங்கேயுமே ஈட் ஆகல. பீக்கு பட்டனே வந்து எதாச்சும் எடுக்கலை. ஆடுறான், ஓடி நிற்கிறான். இந்த மாதிரி நம்ம போய் 8-8 சுட்டால் நம்ம தான் ஃபஸ்ட்டு சுடுற மாதிரி இருக்குது. அண்ட் செம ஸ்மூத்தாக இருக்குது கேம் பிளே, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து செட்டிங் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஹெச்டியில் எக்ஸ்ட்ரீம் வச்சு பார்ப்போம், ஹீட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஹெச்டியில் வச்சு விளாட்றோம். ஹெச்டியில் வச்சோடனே உங்களுக்கு அந்த கீழே இருக்க கிராஸ் டிஃபென்ஸ் தெரியுதா, செம்மையாக இருக்குது. பழசுலேருந்து ஏதோ ஒரு மொக்க கேம்லாம் இருந்து இப்போ பாருங்கள், அந்த கிராஸ்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் இட் சப்போர்ட்ஸ் ஆல் 90 FPS கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் தான். ஆல்சோ HDR சப்போர்ட் பண்ணும், அல்ட்ரா HD சப்போர்ட் பண்ணும். அந்த UHD வரலன்னு தான் நினைக்கிறேன். வெளியில் தான் டவுன்லோட் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் விளையாடிட்டேன், ஒரு 5 மினிட்ஸ் விளையாடிருக்கேன். அந்த ஃபோன் வந்து ஹீட் ஆகலை இப்போ வரைக்கும். நம்ம வந்து இப்போ கிளாசிக் கேமுக்கு போடுவோம். இப்படி தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஃபோன் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வார்ம் ஆகுது. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸாக ப்ளே பண்ணிட்டுருக்கேன். நான் வீடியோவில் அவ்வளோ காமிக்கலனாலும் நான் ப்ளே பண்ணினேன் இருக்கேன். பின்னாடி மேப்ஸ் டவுன்லோட் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஸோ கேம் உள்ள ஒரு 15 மினிட்ஸாக இருக்கேன். பட் லைட்டாக, ரொம்ப லைட்டாக வார்மாக இருக்குது. ஐஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி, அதனால் உங்களுக்கு அந்த வார்ம்னஸ் வந்து நல்லாவே தெரியும். ஒன்ஸ் வந்துச்சுன்னா லைட்டாக இருக்குது இந்த ஹீட்டு. பட் இது வந்து வெரி வெரி லெஸ். நான் அந்த ஐஃபோன் 13 விளையாடிருக்கேன், இதை விட வந்து கொஞ்சம் ஹீட் ஆகாது. இது வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. அண்ட் இதை பிடிச்சி இந்த மாதிரி இந்த கர்வ் இருக்கனால இதை பிடிச்சி விளையாடுறதுக்கு இது சூப்பராக இருக்குது. ஓகே, நான் தான் குதிக்கணுமா இல்லை நம்பர் 4 எங்கேயோ போகிறாரு. அவரே குதிக்கிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ நம்ம வச்சுருக்க செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR எக்ஸ்ட்ரீமு மூவி இதில் தான் வச்சுருக்கோம். அங்கே ஒரு எனிமி குதிக்கிறான். ஸோ கீழே இறங்கினோடனே கேம் பிளேலாம் விட்டுருங்க. ஸோ ஹவு இஸ் த கிராஃபிக்ஸ் அப்படின்னு எல்லாமே செக் பண்ணுங்கள். ஏதாவது ஃப்ரேம் ட்ராப் இருக்கா, லேக் இருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்கள்.
ஸோ வீட்டில் இருக்க டீட்டெயில்ஸு இதை பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த பிரிக்ஸோட டீட்டெயில்ஸு சூப்பராக இருக்குது. அண்ட் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இந்த கேம். கிளாரிட்டி வந்து வேறு மாதிரி இருக்குது, டாப் நாட்ச் கிளாரிட்டி. அண்ட் 853 வரைக்கும் விளையாடிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் கால்குலேட் பண்ணிக்கோங்க, பர்சன்டேஜ் வந்து 30 ஆயிடுச்சு. ஸோ 8% வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்மாகவே இருக்குது, சைடில் தெரில, பின்னாடி வந்து கொஞ்சம் நல்லாவே வார்மாகவே இருக்குது. அண்ட் ஐஃபோன் 15 பிஜிஎம்ஐ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்படி தான் இருக்குது, ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. கேம் பொறுத்த வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை, பட் எனக்கு தான் கம்ஃபர்டபுளாக இல்லை ஐபேடில் விளையாட்டு இதில் விளையாடுறதுக்கு. பிஜிஎம்ஐ ஐஃபோன் 15 விளாடணும், 90 FPS எனக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த கேம் பிளே இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்ளட் வைஸ் சி என்ன நியூ வீடியோ.